ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ளட்ஸ் டைமில் சேஃபாக இருங்க, பார்த்துக்கோங்க. ஹோப் யூஆர் ஆல் வெல். ஸோ இன்றைக்கி பேஜ் போகலாம். பேஜ் 321, பக்கம் 321, லவ்விங் லைஃப் ஃப்ளோ இன்டர்னல் டு ஆக்ஷன்ஸ், ஓப்பன் லேர்னிங் செஷன்ஸ், ஓப்பன் லேர்னிங் டெக்னாலஜி அப்படின்னும் இதை ஷார்ட் ஃபார்மில் க்யூட்டாக கூப்பிடுவாங்க. கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க, யார் வேணாலும் ஒரு ஸ்டால் போடலாம், எதில் வேணாலும் எனிதிங், எதுவாக வேணால் இருக்கலாம், லேர்னிங்காக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா அது கூட பண்ணலாம். ஸோ ஒரு செஷனோ இல்லை ஒரு ஸ்டாலோ அலுமினி மீட்டில் வந்து அலுமினி மீட்டில் வந்து போட இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க போடலாம், மீதி பீப்புள் அதில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்க. நான் வந்து ட்ரீம்ஸ் லிசன் பண்ணுற ஸ்டால், ட்ரீம்ஸ் பற்றி ஒரு ஸ்டால் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஐ மீன் ரியல் லைஃப் ட்ரீம்ஸ், கோல்ஸ் அந்த மாதிரி. ஆனால் லாஸ்ட் மொமெண்ட்டில் எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, ஹீஸ் ஆர் த ஜாயிண்ட் புக்கோட ஃபீட்பேக் ஸ்டாலாக வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக நான் ஸ்கூட்டி ஃப்ரெண்ட்கிட்ட ஸ்கூட்டி வாங்கிட்டு நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன். காந்தி ஆசிரமம் ஐ மீன் தாண்டி போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு திருப்பி காந்தி ஆசிரமுக்கு வந்தேன். நானாகவே போயிட்டு வந்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் ரைட் அப்படிலாம் கிடையாது, நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெமிலியர் பிளேஸ் இல்லை. என் ஹோம் டவுன்லேருந்து ஒரு 1000 kilometers தள்ளி இருக்கிற, இல்லை அதுக்கு மேலேயே தள்ளி இருக்கிற இடத்துல போனதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஹிந்தி இல்லாமல் இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நோட், ஹீஸ் ஆர் த ஜாயிண்ட் அப்படின்ற அந்த கண்டென்ட், அந்த புக் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போது லிங்க் இதில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து லிங்க்கை ஆட் பண்ணுறேன். யூ கேன் வியூ இட், யூ கேன் யூனோ கெட் ஆக்சஸ் டு இட். நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது, செஷன்ஸ் இருந்தது, எல்லாமே அட் அ டைமில் நடந்தது, சைமல்டேனியஸாக நடந்தது. ஒரே நேரத்தில் எல்லா ஸ்டால்ஸ் எல்லா செஷனும் நடந்தது. இதுக்கு ரூல்ஸ் ரொம்ப, என்ன ரூல்ஸ் இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அட்டெண்டீஸ் யார் அட்டன் பண்ணுறாங்களோ, செஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன ரூல்னால், நீங்கள் எந்த ஸ்டால் வேணால் போகலாம், எவ்வளோ நேரம் வேணால் அங்கே இருக்கலாம், எப்போ வேணால் லீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லீவ் பண்ணலாம், இல்லை எப்போ வேணால் ஜாயின் பண்ணும் வேறு ஏதாவது நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணலாம். அதான் ஃபுல் ஃப்ரீடம். எந்த ஸ்டால் வேணால் போகலாம், எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், எப்போ வேணால் லீவ் பண்ணலாம், எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். ஃபெசிலிட்டேட்டருக்கு என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, ரூலுன்றதை விட ஒரு கைடன்ஸ் என்னென்னா, யார் வராங்களோ அவங்க தான் ரைட் பீப்புள். என்ன கவுண்ட் வருதோ அது ரைட் கவுண்ட், எப்போ முடியுதோ அதுதான் ரைட் டைம். நல்லா இருக்குல்ல? ஸோ இதான் சொல்லி ஆரம்பித்தாங்க. நானும் ஓகேன்ட்டு ஸ்டாலில் போய் உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரில, வெளியே போகணுன்னு தோணுச்சு. அகெயின் பாடி கைட் பண்ணுறது இன்ட்யூட்டிவாக, அலோவிங், அலோவ் பண்ணி ஐ ஜஸ்ட் லிசன் டு தேட் அண்ட் ஐ ட்ரஸ்டட், ஐ சரண்டர்ட். போய் பார்த்தா தேவ்ஜியை பார்க்க முடிஞ்சது, தேவ் பையாவை பார்க்க முடிஞ்சது. கூட ஒருத்தங்க இருந்தாங்க, தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனில் இருந்தவங்க, தமன்னா அப்படின்றவங்க. நோட், தேவ் பையா அப்படின்னு நான் சொல்கிறது என்னோடய ட்ரீம் ஆஃப் ரைட்டர் ஆகணும்னு நான் ஆசையை, என்னோடய ட்ரீமை ரிவீல் பண்ணேன் இல்லையா கிராமிய மந்த் 2016 பீப்புள் போர்ட்டலில், அதே தேவ் பையா தான். ஸோ நான், அவர் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். இந்த கதையில் தமன்னாவோட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார், என்னை தமன்னாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டார், எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் புவிதம், தர்மபுரி கிட்ட இருக்குது, தமிழ்நாடு அப்படின்னோடனே. அவர் சொன்னார், தட்ஸ் எ குட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னார். அண்ட் தட் வாஸ் அஃபர்மேட்டிவ், நல்லா இருந்தது. அண்ட் தென் ஆக்சுவலாக அவங்க வந்து வெளியே போயிட்டுருந்தார், ஹி வாஸ் அபவுட் டு லீவ். அதனால் அவரோட நம்பர் வாங்கிட்டு நான் தமிழ்நா நம்பர் மட்டும் வாங்கிட்டேன், ஐ மீன் ரெண்டு பேர் நம்பர் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். நோட், நல்ல வேலை நான் போனேன், ஏன்னா இந்த ரெக்வயர்ட் காண்டாக்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காது, நான் செஷனில் இருந்திருந்தேன்னா. ஸோ அகேன் ட்ரஸ்ட் பண்ணி இன்டியூட்டிவ் ஃப்ளோவில் போகிறது அகேன் ப்ரூவ் டு பி ஒன்ஸ் அகேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு.
ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.